முகம் என்னன்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ இதில் நான் என்ன விசேஷமான ஒரு விஷயம்னா, இப்போ நம்ம சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன் இப்படி வந்து ஒவ்வொரு ராசிகளையும் நம்ம ஒரு நட்சத்திரங்கள் ஒவ்வொரு கிரகங்களையும் நம்ம கேள்விப்பட்டோம். இப்போ நம்ம நம்மளுடைய ஜாதக கட்டம், இப்போ இந்த ஜாதக கட்டத்தை போய் ஒரு ஜாதகர்கிட்ட கொடுக்குறீங்க, அப்போ இந்த ஜாதகருக்கு என்ன சொல்லுவாங்க, உங்களுடைய சூரியன் இங்கே இருக்குது, உங்களுடைய சந்திரன் இங்கே இருக்குது, இந்த சூரியன் சந்திரன் பலமாக இருக்கா, இந்த சூரியன் சந்திரன் கெட்டிருக்கா, இப்படியெல்லாம் உங்களுக்கு சொல்லி தான் ஒவ்வொரு கட்டத்தையும் சொல்லுவாங்க. இப்போ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜாதகத்தை வலிமைப்படுத்துறதுக்கும் பலப்படுத்துறதுக்கும் இந்த ஜாதகத்தை எதையும் மாற்ற முடியாது. இப்போ நம்ம இங்கே இருக்கிற சூரியனை எங்கேயோ அங்கேயோ மாற்றவே முடியாது. அப்போ இந்த ஜாதகத்தை வலிமைப்படுத்த பலப்படுத்துறது தான் ஒவ்வொரு கோயிலுக்கு போக சொல்லியிருக்காங்க. நவகிரகங்கள் கோயில்னு ஒன்று இருக்குது, அந்த நவகிரகங்களையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மந்திரத்தோடைய எழுத்துக்கள் உண்டு, அதுக்கு பேர் பீஜ மந்திரம்னு சொல்லுவாங்க. பீஜ மந்திரம், இந்த பீஜ மந்திரம்னா அப்போல்லாம் நம்ம சூரியன் சந்திரன் எல்லாம் சொல்லவே மாட்டோம். அப்போ வந்து சூரியன் சந்திரன்றது சொல்ல மாட்டோம் சரிங்களா. அப்போ நம்ம என்ன மாதிரி நம்ம வந்து அந்த காலத்தில் அவங்க புரிஞ்சு வச்சுருக்காங்கன்னா, இப்போ சூரியனுக்குன்னா க்ளீம் அப்படிலாம் சொல்லி அவங்க வச்சுருந்தாங்க, வழிமுறைப்படுத்தி வச்சுருந்தாங்க. அந்த முறையில் தான் நம்ம வந்து ஒவ்வொரு யந்திரத்தையும் ஒவ்வொரு மந்திரத்தையும் ஆக்டிவேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அதனுடைய மூலையில் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, இப்போ உங்கள் ஜாதக கட்டம் உங்களுக்கு தெரியும் இல்லையா. இப்போ ஒரு ஜாதக கட்டம், இதுக்கு பேர் பீஜ மந்திரம்னு சொல்லிட்டேன். இப்போ பாருங்கள் ஜாதக கட்டம் வந்துட்டுக்கோங்க. எல்லாரும் அவங்க அவங்களுடைய இப்போ ஒரு பொதுவான கட்டம் இது சரிங்களா, பொதுவான கட்டம். இப்போ பொதுவான கட்டம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா, இந்த ராசி கட்டம் பொதுவான கட்டம். இதில் இப்போ நம்மளுக்கு என்ன லக்னம் வேணாலும் இருக்கலாம், லக்னம் வந்து மேஷமாக இருக்கலாம், ரிஷபமாக இருக்கலாம், நீங்கள் எது லக்னமோ அந்த லக்னங்கிற இடத்துல லக்னம் போட்டுக்கோங்க இப்படி ஓகேவா. லக்னங்கிற இடத்துல லக்னம் போட்டுக்கோங்க. இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இங்கே ஒரு சார்ட் நான் கொடுக்குறேன், நீங்கள் அதை எழுதுங்க. இடத்துல ஒரு சார்ட் கொடுக்குறேன் பாருங்க. சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, சனி மட்டும் எப்பவுமே பகவான் தான் சொல்லுவேன், ராகு, கேது. ஃபஸ்ட்டு இந்த சார்ட் வந்து எழுதிக்கணும். இந்த சார்ட் இது வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மந்திரங்கிறது எழுத்துக்கள். இந்த எழுத்துக்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் யாரும் சொல்லித்தர மாட்டாங்க சரிங்களா. நோட் பண்ணிக்கோங்க. சூரியன்னா க்ரீம், நம்ம மந்திரத்துலலாம் பார்ப்போம், நம்ம என்ன சொல்லுவோம், ஓ மைன் க்ரீம்லாம் சொல்கிறாங்க. அது மந்திரம், கிரகங்கள் தான் அதன் அடிப்படையில் செயல்பட்டுருக்கு சரிங்களா. சூரியன்னா க்ரீம், சந்திரன் ரீம், செவ்வாய் க்ரீம், உச்சரிப்பு பார்த்து பண்ணிக்கோங்க, புதன் ஸ்ரீம், வியாழன் குரு ஓம், சுக்கிரன் க்ளீம், சனி பகவான் ஐம், ராகு பகவான் ஹ்ரௌம், கேது பகவான் சௌம். இதையெல்லாம் நோட் பண்ணீங்கன்னாலாம் ஃபஸ்ட்டு உங்களால் வந்து இந்த கட்டத்தில் கொண்டு வர முடியும் சரி. இப்போது உங்கள் லக்னம் எப்படி வச்சுக்கோங்க, இப்போ நான் எக்ஸாம்பிள் வந்து உங்கள் லக்னம் உங்களுக்கு எங்கெல்லாம் சனி பகவான் இருக்காரோ, இப்போ இங்கே இருக்காருன்னா இந்த எழுத்தால் தான் உங்களுக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு கட்டம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த கட்டத்தில் லக்னம் ஏதோ அந்த லக்னத்துக்குள்ளே லக்னம்னு மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ இந்த லக்னத்துக்குள்ளே சந்திரன் இருக்காருன்னா நீங்கள் ரீம்னா எழுதணுமே ஒழிய சந்திரன் அங்கே எழுதக்கூடாது. அப்போ உங்களுடைய கட்டத்தில் இப்போ வந்து நான் இங்கே வந்து செவ்வாய் தான் அதிபதி, அப்போ செவ்வாய் இங்கே க்ரீம் நான் அப்படி போடுவேன். அப்போ உங்கள் செவ்வாய் எங்கே இருக்கோ அந்த செவ்வாயோட இடத்துல நீங்கள் செவ்வாய்க்கு எதிராக என்ன இருக்கோ அந்த மந்திரத்தை தான் நீங்கள் அதில் எழுதணும். இப்போ நான் சுக்கரன், நீங்கள் வந்து சுக்கரனுக்கு தான் அதிபதி. இது வந்து பொதுவான கட்டம் என்னோடது,
நீங்கள் உங்கள் ஜாதகத்தை கட்டத்தை எடுத்து அதன்படியில் இந்த ஜாதகத்தை கட்டத்தில் நீங்கள் ஃபில் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஜாதக கட்டம் வலிமை பெற்று மிகவும் விசேஷமாகவும் நல்ல ஆயுள் ஆரோக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யங்களும் இந்த கிரகங்களுடைய மந்திரங்கள் கொடுத்துரும். புரியுதுங்களா? சரி, இப்போ சுக்கிரனுக்கு என்னென்ன போடுவேன்? க்ளீன். அப்போ எனக்கு இங்கேயும் சுக்கிரனா, நான் இங்கேயும் க்ளீன் தான் போடுவேன். இங்கேயும் செவ்வாயா, ஆனால் உங்களுக்கு அப்படி வராது, எங்கேயோ ஒரு பக்கம்தான் செவ்வாய் இருக்கும். அதனால் நான் இதை வந்து எக்ஸாம்பிள் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அடுத்த புதன், புதனுக்கு ஸ்ரீம், இங்கேயும் ஸ்ரீம். சூரியன், சூரியன் யாருங்க? முதன்மையானவர். அப்போ சூரியனுக்கு நான் என்ன போடுவேன்? இங்கே க்ரீம். சந்திரனுக்கு ரீம். சரி, அடுத்தது குரு பகவான். குரு பகவானுக்கு ஓம், இங்கேயும் ஓம் தான் வரும். ஏன்னா நீங்கள் இங்கே குரு பகவான் எங்கே இருந்து, இப்போ இந்த குரு பகவான் இங்கே இருந்தால் நீங்கள் இதைத்தான் போடணுமே, இவ்வளோ இந்த கட்டத்தை பார்த்து போடக்கூடாது. சனி பகவானுக்கு ஐம். நான் இப்படி போடணும்னு சொல்லியிருக்கிறேன் ஒழிய, இதுதான் இவங்களுடைய மந்திரங்களுடைய சாட், இவங்க இதுதான் சாட்டு. தெரியுங்களா? பாருங்க, இங்கே குரு சூரியனுடைய அமைப்பு, இங்க செவ்வாயுடைய அமைப்பு, இங்க புதனுடைய அமைப்பு, இப்படி நான் போட்டிருக்கேன். இதுல உங்க ஜாதக கட்டம் எந்தெந்த கட்டத்துல எந்தெந்த கிரகங்கள் இருக்கு, இப்ப இத மூணு கிரகங்கள் இருக்குன்னா மூணு கிரகத்தையும் இதுலதான் கொண்டு வரணும். இதை ஃபுல்லாமே நீங்க பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஜாதகம் வலிமை பெறும். சரி, இப்ப இந்த ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ எடுத்துக்கோங்க. அடுத்தது நட்சத்திரங்களை போடுறேன். அந்த நட்சத்திரங்க, இப்போ நீங்கள் வந்து சுவாதி நட்சத்திரம் அப்படின்னா சுவாதி நட்சத்திரத்துக்குடான அமைப்பை எழுதணும். சுவாதி அப்படின்னு போட்டு அதனுடைய இதை நான் சார்ட் கொடுத்துருவேன். உங்கள் பெயர் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஒரு இந்த ஜாதக கட்டத்தை காரியத்தகட்டில் எழுதி இந்த ராசிங்கிற இடத்துல உங்கள் பெயர் எழுதிக்கணும். மேலே உங்கள் நட்சத்திரம் எழுதி அந்த நட்சத்திரத்துக்கு நான் என்ன ஒரு சார்ட் இப்போ 27 நட்சத்திரத்துக்கு கொடுக்குறனோ அதை நீங்கள் எழுதிட்டு இந்த இதைய நான் 12 ராசி 12 லக்னத்துக்கு சொன்னதையா அதற்கு அடியில் வச்சு, இது ஃபஸ்ட்டு, அதற்கு மேல் அந்த எந்திரத்தை வச்சு பூஜை பண்ணும்போது ஃபஸ்ட் கிளாஸாக உங்களுடைய காரியமெல்லாம் நடந்து காரிய தடை நீங்கி நல்ல அமைப்போடு உங்களுக்கு உங்கள் ஜாதக கட்டம் செய்யணும். எல்லா கிரகங்களும் நல்ல ஒரு வலிமை பெறும். புரிஞ்சுதா? இந்த மாதிரி நோட் பண்ணிக்கணும். ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக மேடம் ஃபோன் பண்ணி பேசலாம். கிளியராக இருந்தால் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்காங்க அப்படின்றத பதிவு பண்ணுங்கள்.